எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். ஏப்ரல் மாதத்தில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்று இதற்கு முன்பே ஒரு பதிவை தந்துவிட்டேன். இருந்தாலும் கூட சிறப்பான மாதமாக இருக்கிறது. புது வருடம் துவங்குகிறது. ராஜ கம்பீரம் உங்களுக்கு எப்போதும் போல் வரக்கூடிய இந்த சித்திரை மாத துவக்கம். ஏப்ரல் மாதத்திலே மையத்திலே சூரியன் என்ன செய்வார்? சூரியன் 12 இடத்திற்கு வருவார். 4 இடத்திற்கான அதிபதி 12 இடத்திற்கு வருகிறாரே, அதனால் கலக்கம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே 12 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய 2 இடத்தில் இப்போது பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி என்பது உங்கள் பக்கம் இருக்கிறது என்று இதற்கு முந்தைய பதிவிலே தந்திருக்கிறேன். சுபக்ருது சோபக்ருதுவாக மாறக்கூடிய இந்த வேளையிலே குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு அற்புதங்கள் எல்லாம் அமையும். அதோடு கூட மாணவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற கல்வியிலே உயர்வு. அரசு வேலை வேண்டுமா? விடாமுயற்சியினாலே விஸ்வரூப வெற்றியை காணக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் தேவையற்ற நஷ்டத்திலே சிக்குவதை விட சுப விரயத்தை ஏற்படுத்தி கொள்வது என்பது அற்புதம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆண் பெண் இருவருக்கும் இடையே ஈர்ப்பு என்பது இருக்கும். அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போது வேலை செய்யும். அதனால் தேவையற்ற சிக்கலிலே சிக்கக்கூடிய அமைப்பை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் என்பது ஒரு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு அன்பிற்கான வழி. கிரகணம் ஏற்படக்கூடிய காரணத்தினால் ஏப்ரல் மாதத்திலே 17, 18, 19, அதாவது கிரகணத்திற்கு முந்தைய நாட்கள் எல்லாம் சற்று எந்த விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான பலனாக உங்களுக்கு தருகின்றேன். உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் உங்களுக்கு சிக்கலாக அமைந்துவிடும். ஆகையினாலே காதல் என்றாலும் கூட, அது இருக்கும் காதலானாலும் சரி, அல்லது கண்டதும் காதல் என்று கசிந்துருகி பின்னர் கண்டபடி பேசி கரண்டு கொண்ட காதலாக இருந்தாலும் சரி, இப்போது ரகசியத்தை சொல்வது சிக்கலை தரும். குழந்தை வரம் என்பது நிச்சயம் உண்டு. தேவையற்ற அலர்ஜியை தரக்கூடிய, ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை எல்லாம் தவிர்த்து நல்ல ஆரோக்கிய வாழ்விற்கு உடற்பயிற்சி, மனநலம் பேணுவதற்கு தெய்வ பக்தி என்று இருப்பது இந்த ஏப்ரல் மாதத்திலே மீத நாட்களிலே மிச்சம் அற்புதமான உச்சம் தரக்கூடிய ஆட்சி வீட்டிலே மின்னும் அற்புதங்களை செய்யும் சுக்கிரனாக உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார். 6 இடத்து அதிபதி ஆட்சியிலே உங்களுடைய ராசியில் என்றால் பயம் தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு அதிபதி தான் 6 இடத்திற்கும் அதிபதி. ரிஷப ராசிக்கு யார் அதிபதி? சுக்கிரன். சுக்கிரன் யார்? சுக்கிரத்தையும் சுகத்தையும் அள்ளி அள்ளி தருபவன். அதோடு இந்த ஏப்ரல் 14 முதல் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரியன் 12 வீட்டில், பொதுவாக எடுத்துக்கொள்ளும் உச்சத்தை தொடக்கூடிய சூரியன் உங்களுக்கு அச்சத்தை போக்கக்கூடிய அளவிலே உங்களுக்கு ஒரு அசட்டு தைரியத்தையும் ஒரு திமிரையும் ஒரு தைரியம், அப்படி ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்திலே நீங்கள் எதையுமே சாதித்து விடலாம். அதோடு கூட மேஷத்திலே இருக்கக்கூடிய சூரியன் எப்போதுமே சாதாரணமாக அறிவு படைத்தவர்களை கூட ஆழ்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை தந்து விடுவார். இது பொது பலன் எல்லா ராசிக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை கிரகித்து அதை நீங்கள், அதாவது எப்படி ஒரு விஷயத்திலே வெற்றி காண வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தின் வெற்றியை, கலையானாலும் சரி, அது போர் தந்திரம் தேவை என்றால் படை தளபதிகளாக நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போதுமே காதலுக்கும் அன்பிற்கும் கட்டுப்பட்டவர்கள். உழைத்தே அடுத்தவர்களுக்காக உழைத்தே உயர வேண்டும், அல்லது அடுத்தவர்களை சுகப்பட வாழ வைக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையிலே மாடாய் உழைக்கக்கூடிய மாண்பு படைத்தவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வீரம் என்பது அதிகம், நிச்சயம் பொங்கும். அதோடு கூட கம்பீரம் வரும். இப்போது ராஜ கம்பீரம் வரும். ஆட்சி வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் 6 ஏப்ரல் முதலே உங்களுடைய அற்புத சாணத்திலே அமர்ந்து அருளை அள்ளி அள்ளி மின்னி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் என்றாலே சுகமாக ஒளியை தரக்கூடியவர். சுக்கிரனை கண்டால் விடி வெள்ளி என்று அதற்காகத்தான் சுக்கிரனை அழைப்பார்கள். இருந்தாலும் 12 வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு அந்த கம்பீரத்தை, ராஜ கம்பீரத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு.
அதனால் ஏதேனும் 12 என்றாலே மறைவு ஸ்தானம் என்று அல்லது நஷ்டத்தை தந்துவிடுமோ என்று பயப்பட தேவையில்லை. உடல் ரீதியாக இரத்தம் சார்ந்த நோய்கள் ஏதும் வராத அளவிற்கு உங்களுடைய உடல்நிலையை சீராக பரிசோதனை செய்து வைத்துக் கொள்வது. இல்லை என்றாலும் கூட தொடர் பரிசோதனை என்று தினம் தினம் மருத்துவமனைக்கும் லேபுக்குமா அலைய முடியும். ஏதேனும் நோய் போன்ற அசௌகரியம் தென்பட்டால் உடனடியாக அதற்கான எந்த விதமான பரிசோதனை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டால் போதும். வேறு மிகப்பெரிய நெகட்டிவ் விஷயம், அதாவது இல்லாதவை என்பது, அதாவது அல்லாதவை என்று கூட சொல்லலாம், அது போன்ற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போவதில்லை. இருந்தாலும் கூட உடல் ரீதியாக உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பெயர்ச்சி சுக்கிரன் உங்களுடைய ஸ்தானத்திலேயே பெயர்ச்சி என்பது சொந்த வீட்டில் பெயர்ச்சி. ஏதேனும் சட்ட விஷயங்களிலே சிக்கல் இருக்கிறது என்றால் இப்போது நிச்சயமாக அது சுமூகமாக நீங்கள் யோசித்து தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி அதனை முடித்து கொள்வதற்கான வாய்ப்பு. நோய் விஷயங்களிலே ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா. எப்படி நீங்கள் இருந்தாலும் கூட அந்த நோயிலிருந்து விடுபட்டு வருவதற்கான ஒரு வழியை தந்துவிடக்கூடிய கிரகநிலைகளாக அமைகின்றன. செலவு எப்படி இருக்கும்? செலவு சற்று கூடும், அதற்கேற்ப வருமானத்தை தரக்கூடிய அளவிலே இருக்கும். 12 இடத்து அதிபதி செவ்வாய் 2 இடத்திலே, அதாவது தனம் தரக்கூடிய இடத்திலே. அதே சமயத்திலே வாக்கு ஸ்தானத்திலே ஏற்கனவே சொல்லிவிட்டேன், கோபப்படாமல் இருந்தால் சிக்கல் இல்லை, சந்தோஷம், ஜஸ்ட் ஸ்மைல், ஒரு புன்னகையோடு இந்த மாதத்தை கழிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதேபோல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வழிகளிலே இப்போது ஏதேனும் சில நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை என்பது நிச்சயமாக வேண்டும். அதோடு கூட ஏதேனும் பணி செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களோடு கோபம் என்ற விஷயத்திற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம் உண்டு. பெண்கள் உடல்நிலையை சற்று கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்வது மிக முக்கியமான காலம். அதோடு கூட பெண்கள் லக்ஷ்மி நாராயண பூஜையை செய்வது என்பது சிறப்பை தரக்கூடிய, ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. சூரியன் ஏப்ரல் 14 முதல் 12 இடத்திலே, உங்களுடைய குடும்பஸ்தானம் சுகஸ்தானத்திற்கு அதிபதி இந்த 12 இடத்திலே வரும்போது அங்கு ஏற்கனவே ராகுவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே ராகு புதன் இந்த சூழ்நிலையெல்லாம் சற்று நீங்கள் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இந்த காலத்தை கடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகினாலே வெளியூர் செல்லக்கூடிய திட்டம் ஏதேனும் இருந்தால் வழியிலே எந்த விதமான தேவையற்ற வீண் வம்பு வழக்கென்றாலும் அதிலிருந்து விலகி இருப்பதே உங்களுக்கு உயர்ந்த நிலையை தரும். அதோடு கூட ஏதேனும் சிறு சிறு தடங்கல்கள் வந்து வேலைகள் முடியக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுடைய, அதாவது அந்த கனிவான பேச்சோடு சற்று அதிகார தோரணை என்பது கலக்கும். கனிவும் அதிகார தோரணையும் சேர்ந்து ராஜ கம்பீரத்தை உங்களுக்கு தந்து ஆட்சி வீட்டிலே மின்னும் சுக்கிரன் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். ஆகையினாலே வெள்ளிக்கிழமைகளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குவதென்பது மிக மிக சிறப்பை உங்களுக்கு தரும். வெற்றி பெறுவதற்கு மிக அற்புதமான மாதங்களுள் ஒன்று. சற்று கோபம் தணிந்து இருப்பது சிறப்பை தரும். ஆகையினால் கோபம் தணிந்த முருகன், திருத்தணி முருகனை மனதிலே நினைந்து வேலைகளை செய்வதென்பது வெற்றியை தரும். கோபத்தை குறைத்து இருந்தாலும் வெற்றியை பெற வேண்டுமென்றால் சில பேச்சு பேச வேண்டும் என்ற நிலையிலே முருகனை போன்று அழகாக உங்களுடைய ஆற்றலை பிரயோகிக்கக்கூடிய அருமையை ஏற்படுத்தும். ஆட்சி வீட்டில் மின்னும் அற்புதங்கள் செய்யும் சுக்கிரன், ராஜகம்பீரத்தை தரக்கூடிய சூரியன், அற்புதங்கள் நிகழ்த்துவீர். அன்பு நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.